ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம அமேசான் நிறுவனத்துலேருந்து வந்திருக்க ஒரு பெர்மனெண்ட்டான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ நீங்கள் ஒன் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா அசோசியேட்டுன்ற போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இந்த ஜாபோட நேச்சர் எப்படி இருக்குன்ற எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா அசோசியேட்டுன்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சம்மரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் நேச்சரை பொறுத்த வரைக்கும் ஏஐ மாடலுக்கு தேவையான டேட்டாஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் மிஷின் லேர்னிங் அப்ளைட் சயின்ஸ் டீம் கூட வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி மோட்டிவேட்டட் அண்ட் டேலண்டட் கேண்டிடேட்ஸை தான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களே இந்த ஜாப்க்கான ட்ரைனிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் டார்கெட்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மினிமல் டைரக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸோ இந்த ஒர்க் வந்து இப்படி பண்ணணும் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் தான் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டே டு டே ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட ஒர்க் ஃப்ளோ என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டே டு டே ரிப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் ஆப்ரேஷன்ஸை டெவலப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ எனி கிராஜுவேட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த டிகிரி இந்த டிசிப்ளினில் தான் முடிச்சிருக்கின்ற எந்த எலிஜிபிலிட்டியுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூரிங் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், வீக் ஆஃப்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ன்றதுனால ஸோ உங்களோட என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான இன்டர்நெட் ஸ்பீட் அண்ட் பவர் சவர்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும். இந்த ஜாப்க்கு எந்தெந்த ஸ்டேட்ஸை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் சென்னை பேஸ் கேண்டிடேட்ஸை மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஜாப்க்கு எனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்ககள் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றின நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஜாப்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்ற பட்டன் இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்ற டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களோட ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து மேலே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டேட்டா பர்த், ஜெண்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களோட கரெக்டான அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹையஸ்ட் டிகிரி என்ன, அதோட இயர் ஆஃப் பாசிங், அதே மாதிரி எஜுகேஷன் டைமில் நீங்கள் எந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மந்த்தில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எதுவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கான நோட்டீஸ் பீரியட் வந்துருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் இப்போ கரண்ட்லி நீங்கள் வாங்கிட்டு இருக்க சேலரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் அரியர்ஸ் இருக்கான்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓவர் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரொட்டேஷன் ஷிஃப்ட் அண்ட் வீக் ஆஃப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாப் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட நாம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேன் நம்பர், ஆதார் கார்டு, அதே மாதிரி அமேசானில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இப்போ எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அண்ட் ஃபோட்டோ.
ஸோ ரெசியூமை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ரெசியூமில் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூமை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெசியூம் வந்து ப்ராப்பராக சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இங்கே டீடெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டு டிக்ளரேஷன் எல்லாமே வந்து டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளே எதுவும் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, டோட்டலி ஃப்ரீ தான். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலமாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதோட டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக வந்து ஸ்பேம் மெயிலையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பற்றி எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ குயிக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட், பாய்.